ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சமச்சீர் மேக்ஸ் புக்கில் ஸ்டாண்டர்ட் நைன்த்தில் நைன் லெஸ்ட்னா இருக்க ப்ராபிள் தான் பார்க்க போகிறோம் ஸோ ப்ராப்ளில்ல பார்ட் ஃபைவ் பார்க்க போகிறோம் சில வேலை பார்ட் ஒன்லேருந்து பார்ட் ஃபோரை போட்டாச்சு அதெல்லாம் பார்க்கல அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அந்த பார்ட் ஃபைவ் என்னன்னு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அன்னகாடமி இப்போ டிஎன்பிசி எக்ஸாம்ஸுக்கும் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அன் அகடமி பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் எடுக்கேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட் போனீங்க அப்போ நிறைய லிங்க்ஸ் இருக்கும் நிறைய கிளாஸஸுக்கான லிங்க்ஸ் இருக்கும் அந்த லிங்கை க்ளிக் பண்ணும்போது உங்களுக்கு இன்வைட் கோட் கேட்கும் சரியா இன்வைட் கோட் கேட்டுச்சாப்பினா கண்டிப்பாக நீ ஏ ராஜேஷ் ஒன் எயிட் ஜீரோ அப்படியே கூட யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்க அப்படி லாகின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு யூ யுகவ் அன்லாக்ட ஃப்ரீ பிளான்ஸ் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா கிளாஸஸும் எல்லா வீடியோஸும் நீங்கள் ஃப்ரீயாக என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா ஸோ கூட மறந்துடுறாங்க ஏ ராஜேஷ் ஒன் எயிட் ஜீரோ அப்படின்னு கூட யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் லாகின் பண்ணிக்கலாம் ஒன் டைம் யூஸ் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி போகும்போது நீங்கள் யூஸ் பண்ண அவசியம் இல்லை இது ஒன் மட்டுமே போதுமானது செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் ஸோ நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் போய்ட்டுருக்கு அதுலேயும் பர்டிகுலர் சொன்னீங்க அப்படின்னா குரூப் ஒனுக்கு சேஸ் குரூப் ஒன்றுக்கு டார்கெட் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்ரி டே ஃப்ரம் ஃபோர் பிஎம் நாலு மணிக்கு அப்புறம் ஸோ சாயங்காலம் ஃபோர் பிஎத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்கு எல்லாமே நல்ல ஃபேட்டிலிட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை குரூப் ஒனுக்காண்டி மூணு மாக் கட்சம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ டேட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் டுவெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி செவன் டைம் பார்த்துக்கோங்க டென் ஏஎம் டு ஒன் பிஎம் ஸோ இதை பொறுத்தவங்க ஃப்ரீ அனலிசிஸ் இருக்கும் சரியா எல்லா டெஸ்ட்டுக்கும் அப்புறம் தமிழ்நாட்டு லெவல் ரேங்கிங் கொடுக்க போகிறாங்க ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்கும் அப்புறம் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் சரியா ஸோ நீங்கள் எக்ஸாம் டைம் வந்து பத்து டு ஒன்று இருக்கிறனால நீங்கள் ரியல் எக்ஸாம்ல எழுதுவீங்களோ அதே ஒரு ஃபார்மேட்டில் அதே ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு கிடைக்கணுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பூஸ்டர் ஆவீங்க நல்லபடியாக எக்ஸாம் முடிச்சுருவீங்க சரியா அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் கீம் டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா அசிஷியல் டெய்லி டி டுவெண்ட்டி ஃப்ரீ டெஸ்ட் அதை நல்லா சொன்னால் தான் ஸோ பார்த்துக்கோங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் கண்டு கண்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளே ஒரு எக்ஸாம் இருக்கும் அதை பார்த்து படிச்சுக்கோங்க அப்புறம் டிஎன் யூஎஸ்ஆர்பி அதுக்கும் மார்க் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க மாதிரி தேர்வு ஸோ டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் நைன் டைம் செவன் டு எயிட் தேர்ட்டி பிஎம் ஸோ கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கான எல்லா லிங்க்ஸும் நம்ம கம்யூனிபில் போட்டாச்சு அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சஸ்கிரைப் பண்ணணும் ப்ளஸ் கோர்ஸ் நினச்சிங்கன்னா அன்னக்கடைமுடைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த பிளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த மாதிரி பேஜ் வரும் இந்த பேஜில் கேட் சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க ஒன் மந்த் த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த் டுவெல் மந்த் எந்த ஆஃபர் வாங்கிக்கோங்க எந்த ஆஃபர் வாங்கலாம்னு சொல்லி டிஸ்கவுண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஏ ராஜேஷ் ஒன்னி ஜீரோ அப்படிங்கிற கூட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நீ வாங்குற அமௌண்ட்லேருந்து டென் பர்சன்டேஜ் செவன் தௌசண்ட் ருபீஸ் வாங்க அப்படின்னா டென் பர்சன்டேஜ் செவன் ருபீஸ் பேரும் ஆறாயிரத்து முந்நூறு பே பண்ணால் போதும் ஏன்னா ஒரே டைமில் கட்ட முடியும்னு நினச்சா என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பேங்கும் அந்த பேங்கை கிளிக் பண்ணி இஎம்ஐயில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் படிச்சிக்கலாம் சரியா ஸோ இந்த பார்ட் ஃபைவில் வந்து நம்ம எஸ்ஐஸ் நைன் பாயிண்ட் த்ரீ தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த நைன் பாயிண்ட் த்ரீல வந்து உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க சரியா ஒரு பத்து கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லா பத்து கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம் இதுதான் கடை கடைசி பாட்டும் கூட இந்த லெசனில் ரொம்ப சிம்பிள் பார்ட்டு கூட டக்குன்னு முடிஞ்சிடும் சரியா பத்து கொஸ்டின் தான் நான் டக்குன்னு முடிச்சு போயிடலாம் ஸோ கண்டிப்பாக பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் பாங்க பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டுனால் மட்டும்தான் இன்னும் நிறையா வீடியோஸ் கொடுக்க முடியும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் சேல்போய் தெரியட்டும் அப்போ தான் எங்களுக்கும் ஒரு பூஸ்டப் இருக்கும் வீடியோஸ்லாம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கும் ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா சரி ஸோ பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் என் நம்பர் பிட்வீன் ஜீரோ அண்ட் ஒன் தேட் இஸ் யூஸ் டு மெஷர் அன்சர்டனிட்டி இஸ் கால் டேஷ் தமிழில் கொஸ்டின் எது பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் புக்கு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி தமிழ் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க ஆன்சர்ஸுக்கும் வீடியோ பார்க்குவாங்க சரியா ஸோ ப்ராபபிலிட்டி ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி சரியா நம்பர் வந்து ஜீரோலேருந்து ஒன்று வரை இருக்குது அதை மெஷர் பண்ணுறதுக்கான மெத்தட் மெஷர்க்கான ஸ்டெப்ஸ் என்ன கேட்குறாங்க சரி என்னது ப்ராபிலிட்டி மட்டும்தான் சரியா ஜீரோக்கும் ஒன்றுக்கும் இல்லை மட்டும் இருக்குது என்ன ப்ராபிலிட்டி செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் ப்ராபபிலிட்டி லைஸ் பிட்வீன் டேஷ் அண்ட் டேஷ் அப்புறம் ப்ராபிலிட்டி வந்து எதுக்கும் எதுக்கும் சொல்லி கேட்குறாங்க ஸோ மைனஸ் ஒன் நெகட்டிவ் வர வாய்ப்பே இல்லை ஜீரோ ஒன்றும் இருக்கலாம் ஸோ ஜீரோ என்ன அந்த என்ன எங்கேயாச்சும் போகிறது ஸோ அது வர வாய்ப்பு இல்லை இன்ஃபினிட்டி எங்கேயாச்சும் போகிறது வாய்ப்பு இல்லை ஸோ கண்டிப்பாக ஜீரோ அண்ட் ஒன் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும் ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஜீரோ அண்ட் ஒன் சரியா ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்த ப்ராபிலிட்டி பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஃப்ரீவென்சி தே இஸ் கால் டேஷ் கொடுக்குறாங்க ப்ராபிலிட்டி பேஸ்ட் ஆன் கான்செப்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தேரி இஸ் கால் டேஷ் என்ன அப்படின்னா ஒரு தேரி கொஸ்டின் படிச்சுக்கணும் எம்ப்ரிகல் ப்ராபிலிட்டி சரியா ஓகே ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் இந்த ப்ராபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் கேனாட் பி அப்படின்னு கேட்குறாங்க இந்த ப்ராபிலிட்டி ஆஃப் அண்ட் ஈவன் எப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஈக்குவல் டு ஜீரோ இருக்கலாம் கிரேட்டர் தேன் ஜீரோ இருக்கலாம் ஈக்குவல் டு ஒன்னும் கூட இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக லெஸ் தேன் ஜீரோ நெகட்டிவில் வேல்யூஸ் போகவே செய்யாது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன் நெகட்டிவ்வில் உங்களுக்கு வேல்யூஸ் போகவே செய்யாது இதான் வந்து இதுக்கான ஆன்சர் லெஸ் தேன் ஜீரோ ஃபோர்த் சாய்ஸ் ஆன்சர் சரியா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இந்த ப்ராபிலிட்டி ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட் கம் ஆஃப் ரேண்டம் எக்ஸ்பன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு டேஷும் கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக ஒன்று தான் ஓகேவா அல்லை பார்த்துருந்தோம் என்ன அந்த பிஆப்இ ப்ளஸ் இ டேஷ் இஸ் ஒன்று படிச்சோம்மா அதே ஃபார்ம்ல தான் ப்ராபிலிட்டி ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம் அப்போ ரேண்டம் எட்ஸ்மன் இஸ் ஆல்இஸ் ஈக்குவல் டு ஒன்று தான் சரியா ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் சிக்ஸ்த்து கொஸ்டின் இஃப் ஏ இஸ் எனி இவன் இன் எஸ் அண்ட் இஸ் காம்ளிமெண்டரி இஸ் ஏ டேஷ் அண்ட் பி ஆஃப் ஏ டேஷ் இஸ் ஈக்குவலுக்கு கேட்குறாங்க இது ஆல்ரெடி பார்த்த ஃபார்ம்ல தான் என்னது பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படினு படிச்சுருப்போம் என்ன கேட்கலாம் ஆஃப் ஏ டேஷ் கேட்குறான் ஆஃப் ஏ டேஷ் கண்டுபிடிச்சிடணும் ஸோ ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஏ எங்கள் சாய்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஃபோர் சாய்ஸ் இருக்குது ஸோ ஒன் மைனஸ் பி ஆஃப் ஏ அதான் ஆன்சர் இருக்கும் பார்த்துக்கோங்க அதே ஃபார்மில் கொஞ்சம் உள்ட்டாக கேட்குறாங்கன்னு பார்த்து போட்டுக்கோங்க சரியா செவன்த் கொஸ்டின் பாருங்கள் விச் ஆர் த ஃபாலோயிங் கெனட் பி டேக்கன் எஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் ஸோ கொடுத்துக்க நம்பர்ஸில் எதை வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராபிலிட்டி எடுக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க அது ஜீரோ வர வாய்ப்பு இருக்குது பாயிண்ட் ஃபைவ் வர வாய்ப்பு இருக்குது ஒன்று வரைக்கும் வாய்ப்பு இருக்குது நெகட்டிவ்ல வரைக்கும் வாய்ப்பே இல்லை ஸோ ஆன்சர் வந்து மைனஸ் ஒன் கெனஅட்டும் கேட்டுக்கிறாங்க ஸோ மைனஸ் ஒன் எய்த் கொஸ்டின் பாருங்கள் என் பர்ட்டிகுலர் ரிசல்ட் ரிசல்ட் ஆஃப் அன் எக்ஸ்பிரமெண்ட் இஸ் கால்ட் என்ன கேட்குறாங்க ஏ பர்டிகுலர் ரிசல்ட் ஆஃப் அன் எக்ஸ்பிரிமெண்ட் இஸ் கால்டு என்னது என்னது அவுட் கம் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே பார்த்தோம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன பிரச்சினையே பார்த்துருந்தோம் என்னது அவுட்கம் அவுட்புட் சரியா ஸோ ஃபோர்த் சாய்ஸ் தான் உங்களுக்கு ஆன்சர் நைன்த் கொஸ்டின் பாருங்க ஏ கலெக்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் அவுட் கம் ஆஃப் எக்மென்ட் இஸ் கால் ஹேஷ் கலெக்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் அவுட் கம் ஆஃப் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் இஸ் கால் என்ன அப்படின்னா இவன்ட் இதுவும் ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்றில் ஃபஸ்ட்டில் பார்த்தோம் ஸோ இவன்ட் சரியா ஸோ டென்த்து கொஸ்டின் பாருங்கள் இந்த பாட்டுக்கான கடைசி கொஷின் இந்த லெஸனுக்கான கடைசி கொஷின் நைன்த்து லெஸனுக்கான கடைசி கடைசி கொஷின் சாரி த சிக்ஸ் ஃபேஸ் ஆஃப் டைஸ் ஆர் கால் ஈக்குவலி லைக்லி இஃப் த டைஸ் இஸ் கால் டேஷு கொடுக்குறாங்க இது தேரியாக படிச்சுக்கோங்க ஆன்ஸ் வந்து ஃபேர் கண்டிப்பாக சுமாலாக இருக்க வாய்ப்பு இல்லை ரவுண்டாக இருக்க வாய்ப்பே இல்லை டைஸ்னால் ரவுண்டாக இருக்கும் அதனால் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க சிக்ஸ் ஃபேஸ் தான் இருக்கும் வாய்ப்பு இல்லை சரியா ஸோ கண்டிப்பாக சிக்ஸ் ஃபேஸ் இருக்கலாம் பட் இருந்தாலும் கூட இதை கம்பேர் பண்ணும்போது ஃபேர் ஈஸியாக இருக்கும் சரியா ஆன்சர் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த சிக்ஸ் ஃபேஸ் ஆஃப் தி டைஸ் ஆர் கால் ஈக்குவலி லைக்லி இஃப் த டைஸ் இஸ் ஃபேர் சிஸ்வீதான கொடுத்துருந்தேன் திருப்பி பேருக்கு ஆன்சர் அவங்க கேட்க போகிறான் ஸோ கண்டிப்பாக ஆன்சர் என்ன தான் ஃபேர் தான் சரி ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக பத்து கொஸ்டினும் ஈஸியான கொஸ்டின் தான் இருக்க போது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் குரூப் கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிட்டே இருக்கும் ஸோ எதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க சமைச்சு புக்கான லிங்க் கீழே இருக்குது அது போக வேறு ஏதாவது புக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம் பார்த்து படிச்சுக்கோங்க புக்கை வாங்கி பார்த்துக்கோங்க சரியா கண்டிப்பாக நீங்கள் சரி பிடிச்சி நினைக்கிறேன் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க ஸோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வசத்தில் பார்க்கலாம் தேங்க்யூ